இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் முதல் மூன்று இயல்களில் உள்ள முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் ஐம்பது வினாக்கள் வரும் களம்புக துடித்த நின்ற உனக்கு வெற்றி சாறு கிடைத்துவிட்டது உண்டு மகிழ்ந்தாய் உன் புன்னகைதான் அதற்கு சான்று என்று கூறியவர் அறிஞர் அண்ணா ஊர் கூடின பிறகுதான் செக்கு தள்ள வேண்டும் என்று காத்திருப்பவர்களின் காரியம் கைகூடாது புரோகிதருக்காக அம்மா வசை காத்திருப்பதில்லை என கூறியவர் வ ராமசாமி தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ் நாட்டில் அமைந்த திரு மலைவளம் படைத்த பழம்பதியாகும் என்று எழுதியவர் ராபி செய்து பிள்ளை சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று சொற்களை அளவாக பயன்படுத்தி உரை நடையை செய்தவர் மு வரதராசனார் கூற்று ரெண்டு நாட்டுப்பற்று என்ற கட்டுரை தொகுப்பை எழுதியவர் மு வரதராசனார் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரியானது குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் என கூறியவர் பா ஜீவானந்தம் மா ராமலிங்கம் எழுதிய நூல் யாது அனைத்தும் சரி அதாவது இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இது எல்லமே ராமலிங்கம் எழுதிய நூல்கள் வாழையும் கமுகும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழ் அடுத்து ஓங்கி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளவெடுப்பது இன்னிசை அளபடை ஆகும் செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச திரிந்து அளவெடுப்பது எந்த அளபடை சொல்லிசை அளபடை ஒற்றளபடையில் எத்தனை எழுத்துக்கள் அளபெடுக்கும் பதினோரு எழுத்துக்கள் விகுதி பெறாமல் பகுதியே தொழிற்பெயராக வருவது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும் ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உறுபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயநிலையை கொண்டு முடிவது வினையால் பெயராகும் தேனிலை உரிய செந்தமிழின் தமிழின் சுவைதோறும் சிலப்பதிகாரமதை என்ற பாடலின் ஆசிரியர் கவிமணி தேசிக விநாயகனார் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தமிழ் நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் மா நன்னன் இது தவறானது தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலின் ஆசிரியர் மா நன்னன் கூற்று ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை எழுதியவர் சேதுபதி மணியன் ஆனால் இதில் மா நன்னன் இருக்கு அதனால் கூற்று ஒன்று தவறானது மா நன்னன் எழுதிய நூல் வந்து தவறின்றி தமிழ் எழுதுவோம் அப்படிங்கிற நூல் உலகம் என்பது ஐம்பெரும் பூதங்களால் ஆனது என்பதை கூறியவர் யார் தொல்காப்பியர் வாயு வழக்கம் அறிந்து செறிந்திடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் ஒளவையார் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று கிழக்கு என்பதற்கு கணக்கு என்ற பெயரும் உண்டு இது தவறானது கிழக்கிலிருந்து வீசும் காற்று கொண்டல் காற்று என அழைக்கப்படுகிறது இது சரியானது கூற்று ஒன்று தவறு கூற்று ரெண்டு சரி ஏன்னா கிழக்கு என்பதற்கு கணக்கு என்ற பெயரில் குணக்கு என்ற பெயரும் உண்டு வண்டொடு புக்கா மணவாய் தென்றல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் தமிழும் தன் பொருணை நன் நதியும் சேர்ப்பொறு செந்தமிழில் பின் பின்னொதித்த தென்றலே என்ற பாடலை இயற்றியவர் பல பட்டடை சொக்கநாத புலவர் இந்தியாவிற்கு தேவையான எத்தனை சதவீதம் மழையினை தென்மேற்கு பருவக்காற்று தருகிறது எழுபது சதவீதம் வலிமிகின் வழியில்லை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் ஐயூர் முடவனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என காற்றின் வேகத்தை பற்றி புறநானூற்றில் குறிப்பிட்டவர் மதுரை இளநாகனார் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் ஐந்து கூற்று ரெண்டு இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழகத்தின் இடம் ஒன்று கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு இரண்டுமே சரியானது அன்னை மொழியே அழகாந்த செந்தமிழே முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கனிச்சாறு இதனை எழுதியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பெருஞ்சித்திரனார் எந்தெந்த இதழ்களின் மூலம் தமிழ் உணர்வினை பரப்பினான் தென்மொழி மொழி தமிழ் சிட்டு சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற பாடலை பாடியவர் க சச்சிதானந்தன் பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது திருக்குறள் மெய்ப்பொருளுரை சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் கூற்று ரெண்டு பள்ளி என்ற நூலை எழுதியவர் பெருஞ்சித்திரனார் கூற்று ஒன்று மற்றும் ரெண்டு இரண்டுமே சரியானது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று என் சுவை என்பது என்ற நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார் கூற்று ரெண்டு கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியர் பாவான கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு கனிச்சாறு என்ற நூலின் ஆசிரியரும் பெருஞ்சித்திரனார்தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல் பொருத்துக தண்டு என்பது கீரைத்தண்டு வாழைத்தண்டு கோள் கோல் மிளகாய் செடி கோள் தூறு குத்து செடி தூறு புதர் தூறு தட்டு தட்டை கம்பந்தட்டை சோளத்தட்டை அனைத்துமே சரியாக தான் பொருந்திருக்கு இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை பெற்றவர் திருவிக்கா திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இரா இளங்குமரனார் சம்பா நெல் வகைகள் மொத்தம் எத்தனை வகை ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா அந்த மொழியும் தமிழ் மொழி என குறிப்பிட்டவர் யாருன்னா க அப்பா துறையார் கார்டிலா என்ற நூல் முதன் முதலில் தமிழ் மொழியில் மொழி பெயர்க்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கார்டிலா என்ற நூல் எந்த வண்ணங்களில் மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்களில் முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மொத்த வணிகளமும் மேவலால் நித்தம் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தமிழ் தமிழழகனார் சந்த கவிமணி பாடிய இருற்ற மொழிதல் பாடலில் தமிழ் எதனுடன் ஒப்புமைப்படுத்தப்பட்டுள்ளது ஆளி ஆலி என்றால் கடல் என்று பொருள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தூய்ப்பது என்று சொல்லின் பொருள் பொருந்துவது கூற்று ரெண்டு மேவலால் என்பதன் பொருள் கடல் இரண்டுமே தவறானது மேவலால் தான் பொருந்துதலால் என்ற பொருளை தரும் கூற்று ஒன்று ரெண்டு இரண்டுமே தவறு சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சந்த கவிமணி என குறிப்பிடப்படுபவர் பாரதிதாசன் தவறானது கூற்று ரெண்டு தமிழகனாரின் இயற்பெயர் சண்முக சுந்தரம் கூற்று ரெண்டு சரி கூற்று ஒன்று தவறு சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர் தமிழ் அழகனார் இருற்ற மொழிதல் பாடலில் முச்சங்கம் என்பது கடலுக்கு எவ்வாறு ஒப்புமைப்படுத்தப்படுகிறது முச்சங்கம் என்பது மூன்று வகையான சங்குகளை தருதல் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று காலையிலேயே மாலையும் வந்துவிட்டது என சிலேடையாக கூறியவர் தமிழகனார் இது தவறானது என கூறியவர் யார்னா கீவாஜா கூற்று ரெண்டு அன்று அவர் கச்சேரியில் அவருடைய காதிலும் கம்மல் குரலிலும் கம்மல் என கூறியவர் மாணிக்கம் கூற்று ஒன்று ரெண்டு இரண்டுமே தவறானது சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று உரைநடையின் அணிகலன்கள் என்ற நூலின் ஆசிரியர் கெலின் முதல்வன் இது சரியானது கூற்று ரெண்டு குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் பதுமனார் இது தவறானது குறிஞ்சிப்பாட்டை இயற்றியவர் கபிலர் கூற்று ஒன்று மட்டுமே சரி சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று செந்தமிழ் சொற்பொர் சொற்பிறப்பியல் அகர முதலீத்திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் தேவனேய பாவானார் இது சரியானது உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவனேய பாவானார் கூற்று ஒன்று ரெண்டு இரண்டுமே சரியானது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வருபவர் இரா இளங்குமரனார் இது சரியானது விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழை இழந்துவிடக்கூடாது என எழு எண்ணியவர் காமராசர் இது தவறானது கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு பொறுத்துக அரும்பு பூ மலர்ந்த நிலை அது தவறானது சரியாக பொருத்தணும் அரும்பு என்றால் பூவினுடைய தோற்ற நிலை போது என்றால் பூ விரிய தொடங்கும் நிலை மலர் என்றால் பூ மலர்ந்த நிலை வி என்றால் செடியிலிருந்து பூ கீழே விழும் நிலை செம்மல் என்றால் பூ வாடின நிலை அரும்பு என்றால் பூவின் தோற்ற நிலை போது என்றால் பூ விரிய தொடங்கும் நிலை மலர் என்றால் பூ மலர்ந்த நிலை வி என்றால் செடியிலிருந்து பூ கீழே விழும் நிலை செம்மல் என்றால் பூ வாடின நிலை சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று தமிழ் ஆசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவரும் வியந்த பெரு மகனார் இரா இளங்குமரனார் இது சரியானது கூற்று ரெண்டு திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் இரா இளங்குமரனார் கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரியானது உவமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றன மாட்டேன் அஃது உருவகமாகும் என எழுதியவர் தண்டி திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் அவ்வளோதான்